हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मास्टर प्लान टीएनपीएससी இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th ஹிஸ்டரி டெஸ்ட்க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் வந்து பார்க்க போறோம். நேத்து நடந்த டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க திருவண்ணாமலையை சார்ந்த பூர்ணிமா அப்படிங்கறவங்க தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா டெஸ்ட் அட்டெம்ட் பண்ணுங்க, உங்களோட மார்க் வந்து என்டர் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கான क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அக்பரின் வருவாய் துறை அமைச்சர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन आंसर பாருங்க. आंसर ऑप्शन सी राजा தோடர்மால் தான் வந்து அக்பரின் வருவாய் துறை அமைச்சர். சரிங்களா? இதே வந்துட்டு உங்களுக்கு அக்பரின் படை தளபதி யார் அப்படினா ராஜா மான்சிங் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்து செகண்ட் क्वेश्चन போயிரலாம். புராண கிலாவை கட்டியவர் யார் அப்படினா ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஷெர்ஷா தான். ஷெர்ஷா அவர்கள் வந்துட்டு டெல்லியில புராண கிலா அப்படிங்கற நகரை வந்து நிறுவாரு. சரிங்களா? ஓகே, அடுத்ததா மூன்றாவது क्वेश्चन பாருங்க. तारिकी नूलिन आसिरियर यार क्वेश्चन आंसर पारेंगे. आंसर ऑप्शन सी जियाउद बरनी अप्डिन्रवर तारिकी पेरोशागी अप्डिन्र नूल वंदु एच्चिरुप्पारु. सरिंगला? अडुत्ता नांगावु क्वेश्चन पारेंगे. काल वरिसैपडि निगल्वुगलै वरिसैपडुत्तुक. अदुल फर्स्ट पारेंगे, शिवाजी तम पादुगावलर इरंदवुडन सुदंद्रमाना अरसर आनार. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் தான் வரும். சரிங்களா? செகண்ட் வந்து எது அப்படினா, சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஹாவாலின் இது படையெடுத்தார். இது வந்து இரண்டாவது வரும். சரிங்களா? மூன்றாவது எது அப்படினா, பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வாவாக பொறுப்பேற்றார். இது வந்து மூன்றாவது வரும். சரிங்களா? அடுத்து தான் நான்காவது எது வரும் அப்படினா, பாலாஜி பாஜிராவ் அரச பதவியை ஏற்றார் அப்படின்றது வந்து நான்காவது வரும். அப்ப ஆன்சர் பாருங்க. ஆன்சர் எது அப்படினா, ஒன்று மூன்று நான்கு இரண்டு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு இரண்டு. ஓகேவா? அடுத்ததா ஐந்தாவது க்வெஸ்சன் போயிடலாம். அரேபியர்கள் இந்தியர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதுரங்கம் தான் வந்து அரேபியர்கள் வந்து இந்தியர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட விளையாட்டு. அடுத்ததா ஆறாவது க்வெஸ்சன் பாருங்க. முதல் இஸ்லாமிய அரசு எங்கு நிறுவப்பட்டது அப்படினா ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அஜ்மீர். ஓகேவா? அடுத்ததா ஏழாவது क्वेश्चन பாருங்க. கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பராந்தக நெடுஞ்சடையான் அப்படிங்கறவர்தான் கட்டனதாக கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததா எட்டாவது क्वेश्चन பாருங்க. அரேபிய குதிரைகளை பாண்டியர்களுக்கு வணிகம் செய்தவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கறவர் தான் வந்து அரேபிய குதிரைகளை பாண்டியர்களுக்கு வணிகம் செய்தவர். சரிங்களா? அடுத்ததா ஒன்பதாவது क्वेश्चन பாருங்க. சஹல்கனி என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இல்துமிஸ் தான் வந்து சஹல்கனி என்ற அமைப்பை நிறுவியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா 10வது क्वेश्चन பாருங்க. பால்பன் எந்த மங்கோலிய வைஸ்ராயிடம் சமரசம் செய்து கொண்டார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பால்பன் வந்துட்டு ஆப்ஷன் சி குலஹுகான் அப்படிங்கறவர் கூட தான் வந்துட்டு சமரசம் செய்து கொள்வார். சரிங்களா? அடுத்ததா 11வது क्वेश्चन பாருங்க. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து கில்ஜி வம்சத்தை நிறுவியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா 12வது क्वेश्चन பாருங்க. வாரங்களை ஆட்சி புரிந்தவர்கள் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி காகதியர்கள் தான் வந்து வாரங்களை ஆட்சி செய்திருப்பாங்க. அடுத்ததா 13வது क्वेश्चन பாருங்க. முகமது பின் துக்ளக்கின் தலைநகர் மாற்ற செயல்பாட்டில் டெல்லியை காலியான கைவிடப்பட்ட நகரமாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन அதாவது ஒரு வெளிநாட்டு பயணி வந்து இவ்வாறு சொல்லிருப்பாரு, அவர் யார் அப்படினா ஆன்சர் ஆப்ஷன் சி இபான் பதுதா அப்படிங்கறவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிருப்பாரு. சரிங்களா? அடுத்ததா 14வது क्वेश्चन. ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்கந்தர் லோடி தான் வந்து ஆக்ரா நகரை உருவாக்கியிருப்பாரு. சரிங்களா? இது வந்து கடந்த குரூப் 2 क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்ததா 15வது क्वेश्चन பாருங்க. இந்தியாவின் சாதி பற்றியும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளவர் யார் அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन
ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இபின் பதுதா அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. அடுத்ததா 16வது க்வெஸ்சன் பாருங்க. டொமிங்கோ பயஸ் எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போர்ச்சுக்கல் நாட்டு பயணி தான் வந்து டொமிங்கோ பயஸ். சரிங்களா. அடுத்ததா 17வது க்வெஸ்சன் பாருங்க. அன்பில் செப்பேடு யாரை பற்றி அது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் அன்பில் செப்பேடு வந்துட்டு சுந்தர சோழன், ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. சுந்தர சோழன் பற்றியது. அடுத்ததா 18வது க்வெஸ்சன் பாருங்க. சிவாஜி முடிசூடி கொண்ட கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெய்கார் கோட்டையில் தான் வந்து சிவாஜி அவர்கள் வந்து 1674 ஜூன் 6ஆம் தேதி வந்துட்டு சத்ரபதி என்ற பட்டத்துடன் வந்து முடிசூட்டி கொள்வார். சரிங்களா. அடுத்ததா 19வது க்வெஸ்சன் பாருங்க. சிவாஜி நிர்வாகத்தில் ஆவண காப்பாளரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சிவாஜி நிர்வாகத்தில் ஆவண காப்பாளராக இருந்தவர் வந்து ஆப்ஷன் சி குல்கர்ணி அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்ததா 20வது க்வெஸ்சன் பாருங்க. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கவி கலாஸ் அப்படின்றவர் தான். இந்த சாம்பாஜி அப்படின்றவர் வந்து சிவாஜியோட மகன். சரிங்களா. அடுத்ததா 21வது க்வெஸ்சன் பாருங்க. அஷ்டப்பிரதானில் தலைமை தளபதியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஸோ அஷ்டப்பிரதான் அப்படின்றது சிவாஜியோட அவையில் இருந்தவங்க. சரிங்களா. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தலைமை தளபதியை வந்து சார் இ நவபத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதே வந்துட்டு பிரதம அமைச்சர் அப்படின்னா பேஸ்வா அப்படிம்பாங்க, நிதி அமைச்சர் அப்படின்னா அமத்தியா, செயலாளர் அப்படின்னா சுர்னாவிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சார் இ நவபத் தான் வந்து தலைமை தளபதி. தலைமை அர்ச்சகர் அப்படின்னா பண்டிட் ராவ். தலைமை நீதிபதி அப்படின்னா நியாயதீஸ். ஓகேவா. அடுத்ததா 22வது க்வெஸ்சன் பாருங்க. 36 ரசபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் டாட் அப்படின்றவர் தான் வந்து 36 ரசபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டிருப்பார். அடுத்ததா காலவரிசை படுத்துக. அதில் ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி விஸ்வநாத். அவருடைய காலம் வந்துட்டு 1713 1720 வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, முதலாம் பாஜிராவ். இவருடைய காலம் வந்துட்டு 1720 1740 வரைக்கும் இருக்கும். அடுத்ததா மூன்றாவது பாருங்க, பாலாஜி பாஜிராவ். இவருடைய காலகட்டம்னு பார்த்தா 1740 1761 வரைக்கும் இருக்கும். சரிங்களா. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் 2, 3, 1 அதாவது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அடுத்ததா 24வது க்வெஸ்சன் பாருங்க. 3ஆம் பானிபட் போரில் மராத்தியரை வீழ்த்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அகமது ஷா அப்தாலி தான் வந்துட்டு 3ஆம் பானிபட் போரில் மராத்தியரை வீழ்த்திருப்பாரு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா, 3ஆம் பானிபட் போர் 1761 ஜனவரி 14 நடந்திருக்கும். சரிங்களா. அதாவது சதாசிவம் அவர்களுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும். அடுத்ததா 25வது க்வெஸ்சன் பாருங்க. ஷாஹி அரசர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெயபாலர் அப்படின்றவர் தான் ஷாஹியோட அரசர். அடுத்ததா 26வது க்வெஸ்சன் பாருங்க. கஜுராஹோ கோவில்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததா 27வது க்வெஸ்சன் பாருங்க. டாங்கா என்பவை எவ்வகை நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் டாங்கா அப்படின்றது வெள்ளி நாணயம். இதே வந்துட்டு உங்களுக்கு நவீன நாணய முறையின் தந்தை யார் அப்படின்னா ஷெர்ஷா. சரிங்களா. அடுத்ததா 28வது க்வெஸ்சன் பாருங்க. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்றவர் யார் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரிதாசர் தான் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி. அடுத்ததா 29வது க்வெஸ்சன் பாருங்க. சாளுக்கிய சோழ வம்ச இணைப்பின் வழித்தோன்றல் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் தான் வந்துட்டு சாளுக்கிய சோழ வம்ச இணைப்பின் வழித்தோன்றல். அடுத்ததா 30வது க்வெஸ்சன் பாருங்க. பாண்டியரின் தலைமைச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததா 31வது க்வெஸ்சன் பாருங்க. ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனு. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அர்த்த மகதி பிராகிருதம் அப்படின்ற மொழியில தான் வந்துட்டு இயற்றப்பட்டது.
அடுத்ததான் 32வது கொஸ்டின் பாருங்க, விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியாழ்வார். இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின்ல மறைமுகமாக கேட்டிருந்தாங்க சரிங்களா. அடுத்ததான் 33வது கொஸ்டின் பாருங்க, பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ ஆதிசங்கரர் அப்படின்றவர் தான் வந்துட்டு பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியிருப்பாரு சரிங்களா. அடுத்ததான் 34வது கொஸ்டின் பாருலாம், தென்கலைஞர் எந்த நூலை கொண்டாடினார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி திவ்ய பிரபந்தம் அப்படின்ற நூலை தான் வந்துட்டு கொண்டாடி இருப்பாங்க சரிங்களா. அடுத்ததான் 35வது கொஸ்டின் பாருங்க, எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்துட்டு 8000 வேத கல்லூரியை தொடங்கியிருப்பார் சரிங்களா. அடுத்ததான் 36வது கொஸ்டின் பாருங்க, மொய்னுதீன் சிஸ்டியின் கல்லறை எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி அஜ்மீரில் இருக்கு. அடுத்ததான் 37வது கொஸ்டின் பாருங்க, கண்கா என்பது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சிகை கோல் தான் வந்துட்டு கண்கா சரிங்களா. அடுத்ததான் 38வது கொஸ்டின் பாருங்க, பேஸ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஸ் எனும் முக்கிய அதிகாரியை கொண்டிருந்தது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ காம விஸ்தார் அப்படின்ற முக்கிய அதிகாரியை கொண்டிருந்தது, இதை வந்து மம்லத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் 39வது கொஸ்டின், காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கொட்டியிருப்பார். அடுத்ததான் 40வது கொஸ்டின், அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒற்றுமை கொண்ட ஓவியங்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சித்தன்ன வாசல் தான் சரிங்களா. அடுத்ததான் 41வது கொஸ்டின் பாருங்க, முற்கால சோழர்களின் கோயில் கட்டிடக்கலை பாணியின் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி செம்பியன் மாதேவி பாணி அப்படின்றதுதான் சரிங்களா. அடுத்ததான் 42வது கொஸ்டின் பாருங்க, பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கோபாலர் அப்படின்றவர் தான் வந்து பாலர் வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. அடுத்ததான் 43வது கொஸ்டின் பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டிடம் கட்டும் முறை உருவானது அப்படின்னா ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி விஜயநகர அரசர்கள் காலத்துல தான் சரிங்களா. அடுத்ததா 44வது கொஸ்டின் பாருங்க, திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததா 45வது கொஸ்டின் பாருங்க, கல்பசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்திரபாகு அவர்கள் தான். அடுத்ததா 46வது கொஸ்டின் பாருங்க, அறிவர் கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தன்ன வாசல்ல இருக்கு சரிங்களா. அடுத்ததான் 47வது கொஸ்டின் பாருங்க, அவுரங்கசீப்பின் அவைக்கல வரலாற்று புலவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி காபி கான் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாடத்திலே இருக்கு சரிங்களா. அடுத்ததான் 48வது கொஸ்டின் பாருங்க, இருகப்பா மற்றும் இரண்டாம் ஹரிஹர நாயர் இணைந்து கட்டிய கோவில் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கீத மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபத்தை தான் கட்டியிருப்பாங்க சரிங்களா. அடுத்ததான் 49வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் எவருடன் இந்த தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்துக்களின் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து அவுரங்கசீப் சரிங்களா. ரெண்டாவது பாருங்க, பயணிகளின் மீதான வரியை மீண்டும் விதித்தவரும் அவுரங்கசீப் தான். அடுத்ததான் மூன்றாவது பாருங்க, தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தவரும் அவுரங்கசீப் தான். சிவாஜியை தக்கான புற்றுநோய் மற்றும் மலை எலி என அழைத்தவரும் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பை தான் வந்துட்டு ஆலம் கீர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதே வந்துட்டு ஜிசியா வரியை நீக்கியவர் யார் அப்படின்னா அக்பர் சரிங்களா. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க, சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி குருநானக் அவர்களை கருதுகின்றனர். அடுத்ததா 51வது கொஸ்டின் பாருங்க, கிபி 712 சிந்துவை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி முகமது பின் காசிம் அவர்கள் தான் வந்துட்டு சிந்துவை 712 கைப்பற்றியிருப்பாரு. அடுத்ததா 52வது கொஸ்டின் பாருங்க, ஜும்மா மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாஜகான் அவர்கள் தான் வந்துட்டு கட்டியிருப்பார் சரிங்களா. டெல்லியில் செங்கோட்டையை கட்டியவர் வந்துட்டு யார் அப்படின்னாலும் ஷாஜகான் தான். அடுத்ததா 53வது கொஸ்டின் பாருங்க, யாருடைய ஆட்சி காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர்கள் ஆட்சி காலம் தான். அடுத்ததா பாருங்க 54வது கொஸ்டின்,
எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை சித்தன்னவாசலை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் 1958 தான் வந்துட்டு பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது. அடுத்ததாக 55வது கொஸ்டின் பாருங்கள். பாபர் எந்த ஆண்டு ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கான்வா என்னுமிடத்தில் தோற்கடித்தார் அப்படின்னா ஆன்சர் 1527 வந்துட்டு பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில் போர் நடந்திருக்கும். 1526 பானிபட் போர் வந்துட்டு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்திருக்கும். அடுத்ததான் 1528 பாபருக்கும் மேதினிராய்க்கும் இடையில் சந்தேரி போர் நடந்திருக்கும். அடுத்ததான் 1529 பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில் காக்ரா போர் நடந்திருக்கும். சரிங்களா, இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 56வது கொஸ்டின் போயிடலாம். விசுத்தி மக்கா எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ புத்த கோசா அப்படின்றவர் தான் வந்துட்டு ஆசிரியர். அடுத்ததான் 57வது கொஸ்டின் பாருங்க. ஆசிவக பிரவின் தலைவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கோசலா மன்காளி புத்தா அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்ததான் 58வது கொஸ்டின் பாருங்க. இந்தூரில் ஆட்சி புரிந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கோல்கர் என்று அழைக்கப்படுகின்றனர். சரிங்களா, அடுத்ததான் 59வது கொஸ்டின் பாருங்க. தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி வஜ்ரபோதி. சரிங்களா, அடுத்ததான் 60வது கொஸ்டின் பாருங்க. புத்த சரிதா எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்வகோசர் தான். சரிங்களா, அடுத்ததா 61வது கொஸ்டின் பாருங்க. சிவாஜி காலத்தில் சவுத் என்ற வரியின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். சரிங்களா, ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1/4, 4ல் ஒரு பங்கு வந்துட்டு சவுத் வரிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, இன்னொரு வரி இருந்திருக்கும் சர்தேஸ் முகி அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்துட்டு கூடுதல் வரியில 10% வந்து கொடுக்கணும். சரிங்களா, அடுத்ததா 62வது கொஸ்டின் பாருங்க. 22வது தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நேமிநாதர். அடுத்ததான் 63வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாகல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் நேராகவே பொருந்திருக்கு, குரு கோவிந்த் தான். அடுத்ததா ராமா சரிதமானஸ் அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் பாருங்க. ஆன்சர் துளசிதாசர் கூட பொருந்திருக்கு. சரிங்களா, அடுத்ததா ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்றது ராமானுஜர் கூட பொருந்திருக்கு. அடுத்ததா சுரவார்டி அப்படின்றது வந்து அப்துல் வாஹித் அபு நசீப். சரிங்களா, ஓகே, இதுக்கான ஆன்சர் நமக்கு வந்து எது அப்படின்னா 1, 4, 2, 3. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா, அடுத்ததா 64வது கொஸ்டின் பாருங்க. ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோல்கொண்டா கோட்டை தான். சரிங்களா, இதே வந்துட்டு முணுமுணுக்கம் அரங்கம் அப்படின்னா ஆன்சர் கோல்கும்பாஸ் கோட்டை. சரிங்களா, இந்த கோல்கும்பாஸ் கோட்டையை கட்டினவர் வந்து அடில் ஷா. சரிங்களா, இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து ஹைதராபாத் பக்கத்துல இருக்கு. சரிங்களா, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததா 65வது கொஸ்டின் பாருங்க. விசிஷ்டா தெய்வம் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ராமானுசர் அவர்கள் தான் வந்து விசிஷ்டா தெய்வம் கோட்பாட்டை முன் வச்சிருப்பாரு. அடுத்ததா 66வது கொஸ்டின் பாருங்க. ஹரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சம்பந்தர் தான், அதாவது திருஞான சம்பந்தர். சரிங்களா, இதே வந்துட்டு மகேந்திரவர்மனை வந்துட்டு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் வந்துட்டு அப்பர். சரிங்களா, அடுத்ததா 67வது கொஸ்டின் பாருங்க. முகலாய கால மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யும் அதிகாரி யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அமில் குஜார். சரிங்களா, அடுத்ததா 68வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சவார் அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்ததா 69வது கொஸ்டின் பாருங்க. கீதா கோவிந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயதேவர். சரிங்களா, அடுத்ததா 70வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் அது ரெண்டையுமே ரீட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கூற்று அப்படின்றது இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று. காரணம் வந்து பாண்டியர்களின் குதிரைப்படை சிறந்த முறையில் செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு கூற்று வந்து சரி, காரணம் வந்து சரியான விளக்கம். சரிங்களா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததா 71வது கொஸ்டின் பாருங்க. சவுகான்களின் தலைநகரம் எது அப்படின்னா
ஆன்சர் ஆப்ஷன் டி சாகம்பரி அப்படின்றதான் வந்து சவுகான்களின் தலைநகரம். அடுத்ததாக 72வது கொஸ்டின் பாருங்கள், காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து அடிமை வம்சம் சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கபடி நமக்கு வந்து அடிமை வம்சம் சரிங்களா. செகண்ட் பாருங்கள், செகண்ட் வந்து நமக்கு கில்ஜி வம்சம் சரிங்களா. அடுத்ததான் மூன்றாவது வந்து சையது வம்சம். லாஸ்ட்டாக வந்துட்டு லோடி வம்சம். லோடி வம்சத்தில் வந்துட்டு இப்ராஹிம் லோடி தான் கடைசி வந்து லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் வந்து இப்ராஹிம் லோடி. ஏன்னா பானிபட் போர் நடந்ததோட அவங்களோட ஆட்சி வந்து காலியாயிரும் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து நல்லா அலைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3, 1, 2, 4 சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்ததான் 73வது கொஸ்டின் பாருங்கள், மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் சரிங்களா. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கங்காதேவி அப்படின்றவங்க தான். இவங்க வந்துட்டு குமார கம்பண்ணாவோட மனைவியார் சரிங்களா. அடுத்ததாக 74வது கொஸ்டின், விட்டல் சாமி கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் சரிங்களா. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் தான் வந்து விட்டல் சாமி கோவிலை கட்டியிருப்பார். அது இல்லாமல் இன்னொரு கோவிலையும் கட்டியிருப்பார், அவர் வந்து ஹசரா ராமசாமி கோவிலையும் வந்துட்டு இவர் கிருஷ்ணதேவராயர் கட்டியிருப்பார் சரிங்களா. அடுத்ததான் 75வது கொஸ்டின் பார்க்கலாம், ராட்சத தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் தான். இது வந்துட்டு பாமினி அரசர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையில் நடந்திருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு ராமராயர் அப்படின்றவர் வந்து கொல்லப்படுவார் சரிங்களா. ராமராயர் அப்படின்றவர் கிருஷ்ணதேவராயரோட மருமகன் சரிங்களா. அடுத்தது 76வது கொஸ்டின் பாருங்கள், விஜயநகர பேரரசில் கவுடா எனப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கிராம தலைவர் தான் வந்துட்டு கவுடா என அழைக்கப்படுவார் சரிங்களா. அடுத்தது 77வது கொஸ்டின் பாருங்கள், பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெனாலிராமனார் சரிங்களா. அடுத்ததாக 78வது கொஸ்டின் பாருங்கள், ஷா நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் பி பிர்தௌசி தான் வந்துட்டு ஷா நாமா என்ற நூலை இயற்றியிருப்பார் சரிங்களா. அடுத்ததாக 79வது கொஸ்டின் பாருங்கள், பாமணி அரசில் தலைமை நீதிபதியின் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் சதார் இ ஜகான் அப்படின்றவர் தான் வந்துட்டு பாமணி அரசின் தலைமை நீதிபதி. அடுத்ததாக 80வது கொஸ்டின் பாருங்கள், துசுக்கி பாபரி என்பது எந்த மொழியில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக 81வது கொஸ்டின் பாருங்கள், அக்பர் அகமது நகரில் யாரை வெற்றி கொண்டார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சந்த் பிவியை வெற்றி கொள்வார் சரிங்களா. இதே அக்பர் வந்துட்டு மத்திய இந்தியாவில் ராணி துர்காவதியை வெற்றி கொள்வார் சரிங்களா. அடுத்ததாக பொறுத்துக்க பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் அப்படின்றது அமுக்த மாலியதா அப்படின்ற நூல் கூட பொருந்தும், இது வந்து ஒரு தெலுங்கு நூல். அடுத்ததாக திருமலை தேவராயர் அப்படின்றவர் வந்து ஆர்வீடு வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் சரிங்களா. அடுத்ததாக முகமது கவான் அப்படின்றவர் ஒரு மதரசாவை தோற்றுவிச்சிருப்பார். அடுத்ததாக கொத்தவால் அப்படின்றவர் காவல்துறை அதிகாரி தான் கொத்தவால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அடுத்ததாக 83வது கொஸ்டின் பாருங்கள், அக்பர் ஹால்டிகாட் போரின் யாரை வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், அக்பர் வந்துட்டு ஹால்டிகாட் போரில் வந்துட்டு யாரை வெற்றி கொள்வார் அப்படின்னா ராணா பிரதாப் சிங்கை தான் வெற்றி கொள்வார். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1576 தான் வந்துட்டு ஹால்டிகாட் போர் வந்து நடைபெற்றது சரிங்களா. அடுத்ததாக 84வது கொஸ்டின் பாருங்கள், இபாதத் கானாவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அக்பர் தான் வந்துட்டு உருவாக்கியிருப்பார் சரிங்களா. அக்பரின் ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா ஷேக் முபாரக் சரிங்களா. ஓகே, அடுத்ததாக 85வது கொஸ்டின் பாருங்கள், தாமஸ்ரோ யாருடைய அவைக்கு வந்தார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஜஹாங்கீரோட அவைக்கு வருவார், இவர் ஒரு ஆங்கிலேயர். அடுத்ததாக 86வது கொஸ்டின் பாருங்கள், மீர்பாக்சி என்பவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இராணுவ அமைச்சர் தான் வந்துட்டு மீர்பாக்சி என அழைக்கப்படுகிறார் சரிங்களா. அடுத்ததாக 87வது கொஸ்டின் பாருங்கள், ஏரியின் நடுவே அமைந்துள்ள கோட்டை எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உதய்பூர் கோட்டை தான் வந்துட்டு ஏரியின் நடுவே அமைந்திருக்கும். அடுத்ததாக 88வது கொஸ்டின் பாருங்கள், 16 இந்து மற்றும் சமண கோயில்கள் உள்ள இடம் எது அப்படின்னா
ஆன்சர் ஆப்ஷன் டி ஓசியன் சரிங்களா. அடுத்ததாக 89வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், விஜயநகர தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன அப்படின்றது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான் சரிங்களா. செகண்ட் பாருங்கள், தெலுங்கு மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் நூலை கிருஷ்ணதேவராயர் எழுதினார் அப்படின்றது தவறானது சரிங்களா. அவர் வந்து இதை வந்துட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார் சரிங்களா. இதே வந்துட்டு அமுக்த மாலியாதா அப்படின்ற நூலை வந்துட்டு அவர் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். அடுத்ததான், அமுக்த மாலியாதா பெரியார்வாளின் மகளான கோதை தேவி பற்றியதாகும் அப்படின்னா இது வந்து சரியான கூற்று. அப்போ கூற்று ரெண்டு மட்டும்தான் தவறு சரிங்களா. அடுத்ததாக 90வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடுங்கோன் பாண்டியன் சரிங்களா. அடுத்ததாக 91வது கொஸ்டின் பாருங்கள், பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் நாகப்பட்டர் அப்படின்றவர் தான் வந்துட்டு பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர். அடுத்ததாக 92வது கொஸ்டின் பாருங்கள், பிற்கால சோழ வம்சத்தை மீட்டல செய்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி விஜயாலயன். அடுத்ததாக 93வது கொஸ்டின் பாருங்கள், ஜப்தி முறையை தக்காண மாகாணங்களுக்கு நீட்டித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஜாஜஹான் அவர்கள் தான் சரிங்களா. அடுத்ததாக 94வது கொஸ்டின் பாருங்கள், முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் பி தாஜ் உல் மா அசீர் அப்படின்ற நூல் தான் சரிங்களா. அடுத்ததாக 95வது கொஸ்டின் பாருங்கள், இம்மத் உத்தவுலாவை கட்டியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், இம்மத் உத்தவுலாவை கட்டியவர் வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஜஹாங்கீர் அவர்கள் தான் வந்துட்டு இம்மத் உத்தவுலாவை கட்டியவர் சரிங்களா. அடுத்ததாக 96வது கொஸ்டின் பாருங்கள், தசுக் எனும் வார்த்தையின் பொருள் யாது அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ்க்கை நினைவுகள் தான் வந்து தசுக் என அழைக்கப்படுகிறது சரிங்களா. அடுத்ததாக 97வது கொஸ்டின் பாருங்கள், கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தானில் அமைந்திருந்தது சரிங்களா. அடுத்ததாக 98வது கொஸ்டின் பாருங்கள், குவத்துல் இஸ்லாம் மசூதியை டெல்லியில் கட்டியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி குப்துதீன் ஐபக் தான் வந்துட்டு குவத்துல் இஸ்லாம் மசூதியை டெல்லியில் கட்டியிருப்பார் சரிங்களா, குப்துதீன் ஐபக். அடுத்ததாக 99வது கொஸ்டின் பாருங்கள், மம்லுக் என்பது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், மம்லுக் என்பது அரபு மொழி சொல் சரிங்களா. மம்லுக் அப்படின்னா அடிமை என்று பொருள் சரிங்களா, தமிழில் அடிமை. அடுத்ததான் 100வது கொஸ்டின் பாருங்கள், இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்துமிஸ் அவர்கள் தான் வந்து இக்தா முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேவா. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.